फ्रेंड्स இது உங்களுடைய MCC YouTube சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த நாலு எலுமிச்சை பழத்தை யூஸ் பண்ணி எப்படி சார்ஜ் எடுக்க போறதா பார்க்க போறோம் கரண்ட் எப்படி எடுக்கறதா பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இது சேர்த்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம் வாங்க இந்த மாதிரி நாலு எலுமிச்சை பழம் தேவைப்படும் இது வந்து நான் கசக்கி இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சங்க பாருங்க நைஃப் யூஸ் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வயர் கனெக்ஷன் கொடுத்துக்கிறதுக்காக மூணு வயர் தேவைப்படும் பாருங்க அப்புறம் நான் ஒரு LED பல்ப் தேவைப்படும் இதில் நான் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறமா இந்த மாதிரி நாலு காப்பர் கம்பி எல்லாம் தகடு தேவைப்படும் இந்த தகடை வந்து நான் மோட்டார்லேருந்து எடுத்தேன் அதாவது மோட்டாரில் ஸ்டார்டர் இருக்குல்ல அங்கே வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த தகடை தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் இந்த மாதிரி நாலு ஆணி தேவைப்படும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலுமிச்சை பழத்தில் ஹோல் பட்டு வச்சுருக்குல்ல அதில் இந்த காப்பர் கம்பியெல்லாம் சொருகிடலாம் இப்படி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம நாலுத்தையுமே காப்பர் சொருகியாச்சு அப்புறம் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு எலுமிச்சை பழத்துலையுமே ஆணியை ஸ்பிட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம நாலுத்தையுமே காப்பரை ஃபிட் பண்ணிட்டோம் அடுத்து ஆணியை ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஃபஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் காப்பரில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம காப்பரில் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து இந்த எலுமிச்சை பழத்தோடைய ஆணியில் ஃபிட் பண்ணிடலாம் அடுத்த எலுமிச்சை பழம் செகண்ட் ரெண்டாவது எலுமிச்சை பழத்தோடைய ஆணியில் ஃபிட் பண்ணிடலாம் அடுத்து நம்மளுடைய ரெண்டாவது எலுமிச்சை பழத்தில் உள்ள காப்பரில் ஃபிட் பண்ணிடலாம் அடுத்து நம்ம மூணாவது எலுமிச்சை பழத்தினுடைய ஆணியில் ஃபிட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவது எலுமிச்சை பழத்தில் காப்பர் இருக்குல்ல அது ஃபிட் பண்ணிடலாம் அப்புறம் ஃபிட் பண்ணிச்சு அடுத்து நம்ம நாலாவது எலுமிச்சை பழம் இருக்குல்ல அதனுடைய ஆணியில் ஃபிட் பண்ணிடலாம் ஓகே மீதி ரெண்டு ஒரு காப்பர் ஒரு ஆணி இருக்கும் இந்த காப்பர் தான் நம்மளுடைய ப்ளஸ்ஸு அது அடுத்து நம் இதுதான் மைனஸ் இப்போ நான் எல்இடியில் ஒயர் கனெக்ட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு வந்து இதுதான் ப்ளஸ்ஸு எல்இடியில் இந்த பெருசாக இருக்குல்ல இந்த பெருசாக இருக்குல்ல இதுதான் மைனஸு அதாவது உள்ளே பாருங்கள் சின்னஸாக இருக்குல்ல இதுதான் ப்ளஸ்ஸு எனக்கு வந்து இதுதான் ப்ளஸ் இதுதான் மைனஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்இடியை கனெக்ட் பண்ணிடலாம் இது மைனஸ் இது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கனெக்ட் பண்ண உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட் எப்படி எரியுதுன்னு நம்ம எலுமிச்சை பழத்துலேருந்து வர சார்ஜர்லேருந்தான் இந்த லைட் எரியுது கம்மியாக அதாவது மொழமாக எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர கரண்ட்டானது ரொம்ப கம்மி அதனால தான் லைட் வந்து ஸ்லோவாக எரியுது நான் உங்களுக்கு லைட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்